வணக்கம் நேர்களே. களத்தில் காவிரி நிகழ்ச்சியை வழங்குவதற்காக ஹேமா ராகேஷ். இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஊர்களில் பல ஆண்டுகளாக தீர்க்கப்படாத பல பிரச்சனைகள் இருக்கின்றன, கோரிக்கைகள் இருக்கின்றன. அந்த பிரச்சனைகள் குறித்தும் கோரிக்கைகள் குறித்தும் பல முறை உயர் அதிகாரிகளிடம் மனு அளித்தும் தீர்க்கப்படாமல் இருப்பதாக பல்வேறு பகுதிகளிலிருந்து பொதுமக்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை இந்த நிகழ்ச்சியில் பேசக்கூடிய பிரச்சனைகளை விரிவாக அந்தந்த பகுதியிலிருந்து மக்களே தங்களுடைய குற்றச்சாட்டுகளை பதிவு செய்கிறார்கள். களத்திலிருந்தும் நேரடி தகவல்களை எங்களுடைய செய்தியாளர் தருகிறார். அதே போல அரசு அதிகாரிகளிடம் இந்த நிகழ்ச்சியிலிருந்தே தொலைபேசி வாயிலாக பேசி இந்த பிரச்சனைக்கான தீர்வையும் பெற்றுத் தருகிறது இந்த களத்தில் காவிரி நிகழ்ச்சி. அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய பகுதி என்று பார்த்தால் திருப்பூர். கடந்த 10 ஆண்டுகளாக மாநகராட்சியாக உயர்த்தப்பட்ட போதிலும் திருப்பூர் பகுதியை பொறுத்தவரை போக்குவரத்து நெரிசல் அதிகமாகவே இருக்கிறது என்கின்ற ஒரு குற்றச்சாட்டை அந்த பகுதி மக்கள் முன்வைக்கிறார்கள். திருப்பூர் மாநகராட்சியை பொறுத்தவரை இப்பொழுது இருக்கக்கூடிய நிலைமை என்ன, விரிவாக விவரிக்கிறது இந்த தொகுப்பு. திருப்பூர் மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டு 10 ஆண்டுகள் ஆன நிலையிலும் போக்குவரத்து நெரிசல் குறைந்த பாடாக தெரியவில்லை. பின்னலாடை நகரமான திருப்பூரை நோக்கி தமிழகம் மட்டுமல்லாது வெளி மாநிலங்களில் இருந்தும் மக்கள் குவிந்து வருகின்றனர். பனியன் நிறுவனங்கள், கட்டட வேலை உள்ளிட்ட பல்வேறு வேலைகளுக்காக இங்கு குவியும் மக்களால் நாளுக்கு நாள் போக்குவரத்து நெரிசலும் அதிகரித்து வருகிறது. இங்குள்ள பிரதான சாலைகளான குமரன் சாலை, அவிநாசி சாலை ஆகியவையும் கட்டுக்கடங்காத வாகன பயன்பாட்டால் திணறி வருகின்றன. குமரன் ரோடு, அதாவது டவுனல் பக்கத்துல அதிகமாக பஸ் விட்டு இறங்கி ரோடை கிராஸ் பண்றது அதிகம் இந்த இடத்துல. சில நாட்களுக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த சில நாட்களுக்கு முன்னாடி இரும்பு நடை மேம்பாலம் நம்ம மாநகராட்சியில் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க, அமைக்கிறத சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதுக்கான பொருளெல்லாம் வாங்கி போட்டிருக்காங்க, இது வரைக்கும் அது வந்து எங்கள் மக்களுக்கு எதுவும் அமைச்சு கொடுக்கலீங்க. இங்குள்ள குமரன் சாலை தான் ரயில் நிலையம், காவல் நிலையம், நீதிமன்றம் உள்ளிட்டவற்றை உள்ளடக்கிய பிரதான சாலையாகும். இரண்டாம் தர பனியன்களை விற்பனை செய்யும் காதர்பேட்டை பகுதியும் இங்கு உள்ளதால் போக்குவரத்து நெரிசல் அதிகரித்தே காணப்படுகிறது. மேலும் 6000க்கும் மேற்பட்டோர் பயிலும் ஜெய்வாபாய் பெண்கள் மேல்நிலைப்பள்ளியும், 1500 மாணவர்கள் படிக்கும் நஞ்சப்பா ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியும் இங்குதான் செயல்பட்டு வருகின்றன. இந்நிலையில் டவுன்ஹாலிலிருந்து எதிர்ப்புற சாலையை கடப்பதற்கும் புஷ்பா தியேட்டர் ரவுண்டானா பேருந்து நிலையத்தில் இருந்து அவிநாசி சாலைக்கு செல்வதற்கும் காங்கேயம் சாலையிலிருந்து தனியார் பள்ளியின் எதிர்ப்புறம் உள்ள சாலைக்கு செல்வதற்கும் வசதியாக 5 ஆண்டுகளுக்கு முன்பு பல லட்சம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இரும்பு நடைபாலங்கள் வாங்கப்பட்டன. ஆனால் அவை முறையாக பொருத்தப்படாததால் கேட்பாரற்று பயனின்றி கிடக்கிறது. இதனால் பள்ளி மாணவ மாணவிகள் முதல் முதியவர்கள் வரை சாலையை கடக்க வழி தெரியாமல் திகைத்து வருகின்றனர். மேலும் 2 ஆண்டுகளுக்கு முன்பு ரவுண்டானா சாலையை கடக்க முயன்ற மாணவி பேருந்து மோதி உயிரிழந்த சம்பவத்தையும் அப்பகுதி மக்கள் வேதனையுடன் நினைவு கூறுகின்றனர். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி மாநகராட்சியில் நடைபாதை மேம்பாலம் போடுறதுக்கு வந்து ஒரு இது திட்டம் கொண்டு வந்தாங்க. அப்போ திட்டம் கொண்டு வந்து அந்த இரும்பு இதெல்லாம் ஒரு அட்டியமாக கொண்டு வந்து வாங்கி போட்டாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா 5 வருஷமாக அப்படியே துருப்பிடிச்சு கிடக்குது. அது வந்து பாலம் வந்து இன்னும் போடாமே அப்படியே போட்டு வச்சுக்கிறாங்க. எனவே 5 ஆண்டுகளுக்கு முன்பு திட்டமிட்டது போல இரும்பு நடை மேம்பாலம் அமைக்கும் பணியை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும், நெரிசலை கட்டுப்படுத்த போக்குவரத்து காவல்துறையினர் விழிப்புடன் செயல்பட வேண்டும் ஆகியவையே பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக இருந்து வருகிறது. திருப்பூர் மாநகராட்சியை பொறுத்தவரை 10 ஆண்டுகளாக மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்ட போதிலும் போக்குவரத்து நெரிசல் குறைந்த பாடில்லை என்று புகார் தெரிவிக்கின்றனர் அந்த பகுதி மக்கள். மேலும் சாலையை கடப்பதற்காக இரும்பு பாலம் அமைப்பதற்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டும் கூட அதற்கான பணிகள் தொடங்கப்படவில்லை என்கின்ற புகாரையும் அந்த பகுதி மக்கள் வைக்கிறார்கள். கள நிலவரம் என்னவாக இருக்கிறது? எமது செய்தியாளர் காமராஜ் அங்கே இணைப்பில் இருக்கிறார், அவரிடத்தில் பேசலாம். காமராஜ் வணக்கம். இப்போ நீங்க திருப்பூர் பகுதியில் இருக்கீங்க. 10 ஆண்டுகளுக்கு முன்னர் திருப்பூர் மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டது, ஆனால் சாலைகளின் தரமும் உயர்த்தப்படவில்லை, போக்குவரத்து நெரிசலும் குறையவில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டை அந்த பகுதி மக்கள் வைக்கிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய நிலவரம் என்ன காமராஜ், விரிவா பதிவு பண்ணுங்க.
வணக்கம் ஹேமா. பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் வகையில் நமது களத்தில் காவேரி நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இன்று நாம் தற்போது நின்று கொண்டிருப்பது திருப்பூர் மாநகராட்சியில் இருக்கிறோம். திருப்பூரை பொறுத்தளவில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தொழில் நகரங்களில் ஒன்று திருப்பூர் மாநகரம். சென்னை, கோவை, மதுரை உள்ளிட்ட நகரங்களுக்கு இணையாக தொழில்துறையில் மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்திருக்கக்கூடிய நகரமாக திருப்பூர் இருந்து வருகிறது. பின்னலாடை தொழிற்சாலையின் அடிப்படையில் பின்னலாடை தொழிலின் அடிப்படையில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான தொழிற்சாலைகளை அடிப்படையாக கொண்டிருக்கக்கூடியதுதான் திருப்பூர் மாநகரம். இந்த மாநகரை பொறுத்தளவில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மட்டுமல்லாமல் இந்தியாவிலிருந்து வெளிநாடுகளைச் சேர்ந்த ஏராளமானோரும் இந்த மாநகரில் தொடர்ந்து வந்துட்டு பணிகளுக்காக வந்து சென்று கொண்டு வருகின்றனர். அதே போலவே ஏராளமானோர் இங்கும் தங்கியிருக்கின்றனர். தொடர்ந்து உயர்ந்து வரக்கூடிய மக்கள் தொகை மற்றும் வாகன பெருக்கத்தின் காரணமாக இந்த பகுதியில் விபத்துகள் ஏற்படுவதும் பெரிய அளவில் அதிகரித்திருப்பதாக இந்த மாநகர மக்கள் வந்துட்டு தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்த சூழ்நிலையில் தான் இந்த போக்குவரத்து நெரிசலையும் இந்த வாகன நெரிசலையும் அதே போலவே வந்துட்டு பொதுமக்களிடையே இருக்கக்கூடிய விபத்துகளையும் குறைக்கும் வகையில் மாநகராட்சி மற்றும் மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழக அரசு சார்பில் பல்வேறு நடவடிக்கைகளை தமிழக எடுக்கப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக கோவை, அதாவது தரம் உயர்த்தப்பட்ட திருப்பூர் மாநகராட்சியில் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக அவர்கள் சாலையை கடப்பதற்காகவும் விபத்துகள் ஏற்படுவதை தவிர்ப்பதற்காகவும் பல்வேறு விதமான நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறார்கள். அதன் ஒரு பகுதியாக இங்கு இரும்பு பாலங்கள் அமைக்க, அதாவது இரும்பு பாலங்கள் அமைத்து அதன் மூலமாக பொதுமக்களின் போக்குவரத்தை சரி செய்வது, அதாவது இந்த வாகன பெருக்கத்தை கட்டுப்படுத்துவது, விபத்துகளை குறைப்பது என்பது போன்ற நடவடிக்கைகளை எடுப்பதற்கு தமிழக அரசும் மாநகராட்சி நிர்வாகமும் முடிவு செய்திருந்தது. இதன்படி 5 ஆண்டுகளுக்கு முன்பு இதற்காக 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இரும்பு பாலங்களை வாங்கி அவற்றை அமைப்பதற்கான நடவடிக்கைகளை மாநகராட்சி நிர்வாகம் எடுத்தது. ஆனால் 5 ஆண்டுகளுக்கு முன்பு வாங்கப்பட்ட இந்த இரும்பு பாலங்கள் தற்போது வரையிலும் எந்த பகுதியிலும் அமைக்கப்படவில்லை. 5 இடங்களில் அமைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்த போதும் கூட இந்த பாலங்கள் அமைக்கப்படவே இல்லை. அதன் காரணமாக இந்த பகுதியில் விபத்துகள் குறையவில்லை என்பது ஒரு புறம் இருக்க, 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வாங்கப்பட்ட அந்த இரும்பு பாலங்கள் தற்போது பயன்படுத்த முடியாத ஒரு சூழலுக்கு உருவாகி இருப்பதுதான் மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுத்திருக்கிறது. ஹேமா காமராஜ், இப்ப நீங்க வந்து சொன்னீங்க 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அந்த இரும்பு பாலங்கள் வாங்கப்பட்டன அப்படின்னு. இப்போ அந்த இரும்பு பாலங்கள் எந்த இடத்தில் வைக்கப்பட்டிருக்கின்றன? இது தொடர்பாக அதிகாரிகளிடம் கேட்டபோது அவர்களிடம் என்ன பதில் வந்தது? நிச்சயமாக ஹேமா, இந்த அதாவது நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வாங்கப்பட்ட இந்த இரும்பு பாலங்களானது தற்போது பயன்பாட்டிற்கு, அதாவது மக்கள் பயன்பாட்டிற்கு கொடுக்கப்படாமல் அவை அனைத்து மாநகராட்சிக்கு சொந்தமான இடத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு சரியான பாதுகாப்பு வசதிகள் செய்து தரப்படவில்லை. இதன் காரணமாக மழை வெயில் போன்ற இயற்கை சீற்றங்களுக்கு ஆளாகி வரக்கூடிய அந்த இரும்பு பாலங்களானது தற்போது முழுமையாக வீணாகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதே போலவே அவை பயன்படுத்த முடியாத அளவிற்கு மோசமாக இருப்பதாகவும் இந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இது தொடர்பாக நம்மிடம் பேசுவதற்காக இதே மாநகராட்சி திருப்பூர் மாநகரை சேர்ந்த ஒரு இருக்கிறார், திரு சுந்தரபாண்டியன் அவர்கள் இருக்கிறார். அவரிடம் இது குறித்து நாம் கேட்கலாம். சார் வணக்கம். சார், இது கோவை திருப்பூர் மாநகராட்சியை பொறுத்தளவுக்கு விபத்துகளை குறைப்பதற்காகவும் மக்களின் பயன்பாட்டிற்காகவும் இந்த இரும்பு பாலங்கள் அமைப்பதா சொல்லி 5 ஆண்டுகளுக்கு முன்பு இரும்பு பாலங்கள் வந்து வாங்கப்பட்டிருக்கு. பட் ஆனால் இப்போ வரைக்கும் வந்து மாநகராட்சியோட எந்த பகுதியிலையுமே வந்து அது போன்ற ஒரு பாலங்கள் அமைக்கப்பட்டிருப்பதை வந்து பார்க்க முடியல. இந்த பாலங்கள் என்னாச்சு, ஏன் வந்து அவ வந்து அமைக்கப்படல, இது தொடர்பாக விளக்கம் ஏதாவது கொடுக்கப்பட்டிருக்கு? திருப்பூர் தொழிலாளர்கள் நிறைந்த பகுதி, இந்த இதில் போக்குவரத்து நெரிசலும் அதிகம் உள்ள பகுதி திருப்பூரை பொறுத்த வரைக்கும். அதனால் 2015 திருப்பூர் மாநகராட்சியில் போக்குவரத்து நெரிசல் மிகுந்த பகுதிகளில் பொதுமக்கள் சாலையை கடக்கும்போது விபத்துகள் ஏற்படுது அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வு செய்து திருப்பூர் மாநகராட்சி மன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றினாங்க. அதில் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு 3 கோடி செலவில் ஒரு 5 இடங்களில் நடை மேம்பாலங்கள் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா திருப்பூரில் காங்கேயம் ரோட்டில் டிஎஸ்கே ஆஸ்பத்திரி முன்பு, மாநகராட்சி சந்திப்பு முன்பு, அதுபோக டவுன்ஹால் அப்படின்ற ஒரு ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட இருக்க அந்த பகுதியில், இந்த இப்போ நம்ம நின்று பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த புஷ்பா தியேட்டர் ரவுண்டான பகுதி, இங்கேயெல்லாம் சாலையை பொதுமக்கள் அதிகம் கடக்கக்கூடிய பகுதி, இங்கேயெல்லாம் தளவாடங்கள் அமைக்கிறதுக்காக ஒரு 3 கோடியில் தளவாடங்கள்லாம் வாங்கினாங்க. வாங்கிட்டு என்ன சொன்னாங்கன்னா, 1 மாதத்தில் பணிகள் முடிக்கப்படும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ ஒரு 4 வருஷத்துக்கு மேலே ஆகுது, அந்த தளவாடங்கள்லாம் அதாவது இத்து போய் துருப்பிடிச்சு காயிலாங்கடைக்கு போட உபயோகம் இல்லாத ஒரு நிலையில் இருக்குது. இது என்னென்னா, நாங்கள் திருப்பூர் மக்களை நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, மக்களோட வரிப்பணம் 3 கோடி வீணடிக்கப்பட்டிருக்குன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். ஏன்னா இதே பகுதியில் ஒரு 2 வருடத்துக்கு முன்பு ஒரு பள்ளி மாணவி ரோடை கிராஸ் பண்ணும்போதில் பேருந்தில் அடிபட்டு கால் நசுங்கி இன்னமும் வீட்டில் நடைபெறமாக இருக்கார், அந்த ஒரு சூழ்நிலை நிலவிட்டு இருக்குது. இந்த தளவாடங்கள் பாதி இடத்துல வச்சுருந்தாங்க, அதெல்லாம் எங்கே இருக்குன்னே தெரியல. இப்போது அது விற்றுட்டாங்களா என்ன பண்ணாங்கன்னு தெரியல.
இப்படி மக்கள் வரிப்பணத்தை வீணடிக்கிறாங்க அப்படின்னு தான் நாங்கள் சொல்கிறோம். இந்த போக்குவரத்து நெரிசலுக்காக திருப்பூர் மாநகராட்சிக்கு மாவட்ட நிர்வாகமெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அது என்ன சொல்கிறதுன்னா ஒரு தீர்க்கமான நடவடிக்கை எடுத்தால் மட்டும்தான் இந்த போக்குவரத்து நெரிசலையும் நம்ம மக்களுக்கு பாதுகாப்பும் தர முடியும்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் நாங்கள் பொதுமக்கள் சார்பாக ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறோம். இது தொடர்பாக வந்துட்டு நீங்கள் அதிகாரிகள்கிட்ட ஏதாவது மனு ஏதாவது கொடுத்துருக்கீங்களா? இது தொடர்பாக அதிகாரிகள் கொடுக்கக்கூடிய விளக்கம் என்ன? ஏன் வந்துட்டு இது அமைக்கப்படலை என்பது தொடர்பான விளக்கம் ஏதாவது? இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மனுன்னு சொல்லும் போது ஒரு மூணு நாலு வருஷமாகவே எல்லா அதிகாரிகள்கிட்ட மனு கொடுத்துருக்கோம். குறிப்பாக மாநகராட்சி அதிகாரிகள்கிட்ட, கமிஷனர்கிட்ட மனு கொடுத்துருக்கோம், முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கு மனு போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்ட ஆட்சியர்கிட்டையும் மனு கொடுத்துருக்கோம். ஆனால் மனுவுக்கு என்ன பதில் சொல்கிறாங்கன்னா விரைவில் பணிகள் முடிக்கப்படும், விரைவில் பணிகள் முடிக்கப்படும், டெண்டர் விட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதே கதையை தான் சொல்லிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கை இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு நீதிமன்றத்துக்கு போய் ஒரு வழக்கு தொடுக்கலான்னு கூட ஒரு ஐடியாவில் இருக்கோம் நாங்கள். ஹேமா, அவர்கள் சொன்னதை நீங்கள் கேட்டிருக்கலாம். இது தொடர்பாக இந்த பிரச்சனைகள் வந்து போக்குவரத்து நெரிசலை சீர் செய்வதற்காக அரசு எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள் முழுமையாக பலனளிக்கவில்லை, அதற்காக வாங்கப்பட்ட பொருட்களும் இதுவரை பயன்படுத்தப்படவில்லை என்பதுதான் அவர்களின் குற்றச்சாட்டாக இருக்கிறது. ஹேமா காமராஜ், இப்போ உங்ககிட்ட நிறைய பொதுமக்கள் எல்லாம் இருக்காங்க, அவங்க கிட்ட வந்து கேளுங்க. இப்போ பல இடங்களில் போக்குவரத்து நெரிசல் திருப்பூர்ல அதிகமாக இருக்கிறது. இந்த போக்குவரத்து நெரிசல் காரணமாக அவர்கள் சந்திக்கக்கூடிய சிரமங்கள் எல்லாம் என்ன? உங்களிடத்துல பல பேர் இருக்காங்க, அவங்க கிட்ட கேளுங்க. நிச்சயமாக ஹேமா, இது தொடர்பாக நாம இந்த பகுதி மக்களிடமே வந்துட்டு கேட்கலாம். சார் வணக்கம். இந்த ஏரியாவில் வந்துட்டு தொடர்ந்து வந்துட்டு வாகன நெரிசல் இருக்கு. தற்காலிக பாலங்கள், அதாவது இரும்பு பாலங்கள் அமைக்கிறதா சொல்லி சொன்னாங்க, இது வரைக்கும் அமைக்கல. அதை பற்றி உங்களோட எதுவுமே அமைக்கலைங்க. இந்த நம்ம செத்து போனதுலேருந்து நம்ம மினிஸ்டர் இருக்கிற வரைக்கும் அவங்க நல்லா செஞ்சாங்க. இருக்கிற முதலமைச்சர் எதுவுமே செய்யலைங்க. மேம்பாலம் 13 மேம்பாலம் திருப்பூர் இருக்குதுங்க. ஒரு மேம்பாலம் கட்டு தான் இருக்குது, ஒரு மேம்பாலம் சரியா அமைக்கல. கட்டவே இல்லைங்க. திருப்பூர் நல்ல மாநிலம், நல்ல மாவட்டம், அருமையான மாவட்டம். எல்லாம் தொழிலாளர்கள் பூரா கஷ்டப்பட்டு வாழ்றாங்க எல்லாருமே. ஒவ்வொரு இந்திக்காரத்தை அதாவது வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மாவட்டத்துலேருந்து வர்றாங்க, சரிங்களா? அவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து வேலை தேடி வர்றாங்க, சரிங்களா? ஆனால் இங்கே வந்து கட்டாயமும் சொல்லி சரியில்லை, சரிங்களா? அதனால சொல்கிறேன், ஓகேங்களா? ஹேமா அவர்கள் சொன்னது போல உங்களுக்கு தெரியும், இந்த பகுதியில் வந்துட்டு மாநகராட்சி நிர்வாகம் போதிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்பது அவர்களின் குற்றச்சாட்டாக இருக்கிறது. தொடர்ந்து பேசலாம் காமராஜ், இணைப்பிலேயே இருங்க. திருப்பூர் மாநகராட்சியை பொறுத்தவரை போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக 5 வருடங்களுக்கு முன்பு இரும்பு பாலங்கள் 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வாங்கப்பட்டது. ஆனால் அதை நடைமுறைப்படுத்துவதற்கான எந்த பணிகளும் இதுவரை மாநகராட்சி தரப்பிலிருந்து செய்யவில்லை. இதனால் போக்குவரத்து நெரிசலில் தாங்கள் கடும் அவதிக்கு ஆளாகுவதாக அந்த பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கிறார்கள். அதிகாரிகள் தரப்பிலிருந்து என்ன பதில் சொல்லப்பட்டிருக்கிறது பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. களத்தில் காவிரி நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். திருப்பூர் மாநகராட்சியை பொறுத்தவரை போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கிறது. மேலும் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக இரும்பு பாலங்கள் 3 கோடி ரூபாய்க்கு வாங்கப்பட்டாலும் கூட அதை நடைமுறைப்படுத்துவதற்கான எந்த பணிகளும் தற்போது வரை நடைபெறவில்லை என்கின்ற புகாரை அந்த பகுதி மக்கள் கூறுகிறார்கள். இது தொடர்பாக விரிவாக களத்தில் காவிரி நிகழ்ச்சியில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எம்முடைய செய்தியாளர் காமராஜ் அங்கே இணைப்பிலிருந்து பல்வேறு தகவல்களை தந்து கொண்டிருக்கிறார். அவரிடத்தில் மேலும் பல கேள்விகளை கேட்கலாம். காமராஜ் சொல்லுங்க, இப்போ திருப்பூர் மாநகராட்சியை பொறுத்தவரை குமரன் சாலையில் தான் அதிக அளவில் போக்குவரத்து நெரிசல் இருக்கிறது. இப்போ அந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் அந்த போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக பல்வேறு மனுக்கள் அந்த மக்கள் தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்டும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அதற்கான பதில் அதிகாரிகளிடமிருந்து ஏதாவது கிடைத்ததா? அது தொடர்பான தகவல்கள் என்ன? ஹேமா, அதிகாரிகளை பொறுத்தளவில் இந்த பிரச்சனையில் கவனம் செலுத்தி வருவதாகவும் இந்த பிரச்சனைக்கு எவ்வளவு விரைவாக தீர்வு ஏற்படுத்த முடியுமோ அது தொடர்பான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் அவர்கள் உறுதியளித்திருக்கிறார்கள். ஆனால் அதுக்கு நடைமுறையில் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்பட்டிருக்கிறதா என்பது என்று கேட்டால் இல்லை என்பதுதான் பொதுமக்களின் பதிலாக இருக்கிறது. ஹேமா, காரணம் என்னவென்று கேட்டால் போக்குவரத்து நெரிசலை சரி செய்ய வேண்டியது என்பது போக்குவரத்து காவலர்களின் கடமை. அந்த வகையில் போக்குவரத்து காவலர்கள் அப்போதைக்கான பிரச்சனையை தீர்வு ஏற்படுத்தி தரும் வகையில் அதற்கான நடவடிக்கைகளை அவர்கள் எடுக்க போக்குவரத்து நெரிசல் ஏற்படாமல் தடுக்கும் வகையில் தேவையான நடவடிக்கைகளை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். காவல்துறை சார்பிலும் அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இருந்த போதும் கூட முழுமையான, அதாவது நிரந்தர தீர்வு என்பது எட்டப்பட வேண்டும் என்பதுதான் வந்து பொதுமக்களின் கருத்தாக இருக்கிறது. குறிப்பாக காவல்துறையினர் காவலர் பணியில் ஈடுபட்டிருக்கும் போது ஒழுங்காக இருக்கக்கூடிய, அதாவது பெரிய அளவில் போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் இருந்தாலும் கூட போக்குவரத்து காவலர்கள் இல்லாத சூழ்நிலையில் 24 மணி நேரமும் அவர்கள் கண்காணிப்பில் ஈடுபட முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அவர்
அவர்கள் இல்லாத போது இது போன்ற நெரிசல் ஏற்படுவது தவிர்க்க முடியாத ஒரு நிலையாக இருக்கிறது. இது தொடர்பாக நம்மிடம் வந்துட்டு பேசுவதற்காக பொதுமக்கள் தயாராக இருக்கிறார்கள். இந்த பகுதி, அதாவது நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய பகுதியானது, இந்த பகுதியில் அருகாமையில் ஏராளமான பள்ளிகள் இருக்கிறது. குறிப்பாக தமிழகத்திலேயே மிக அதிக மாணவர்களை கொண்டிருக்கக்கூடிய ஜெய்வாபாய் மேல்நிலை பண்பு என்கிற 7000க்கும் மேற்பட்ட பெண்கள் மேல்நிலை பள்ளி ஒன்று இருக்கிறது. அதே போலவே நஞ்சப்பா மேல்நிலை பள்ளி என்ற ஒரு பள்ளியும் இருக்கிறது, மாணவர்கள் பயிலக்கூடியது. சுமாராக ஒரு 10000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த இரண்டு பள்ளிகளுக்குமாக சேர்த்து இந்த பகுதியில் தான், இந்த பகுதி வழியாகத்தான் பேருந்து நிலையத்திற்கு செல்ல வேண்டும், ரயில் நிலையத்திற்கு செல்ல வேண்டும். அதே போலவே அருகாமையில் இருக்கக்கூடிய ஊர்களுக்கு செல்லக்கூடியதும் இந்த பகுதியிலிருந்து தான் செல்ல வேண்டியிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பள்ளியைச் சேர்ந்த ஒரு மாணவி இந்த பகுதி வழியாக சாலையை கடக்கும் போது அவருக்கு ஒரு விபத்து ஏற்பட்டு அவர் இரு கால்களையும் இழக்க வேண்டிய ஒரு நிலைக்கு ஆளாகி இருக்கிறார். தற்போது அவர் உடல்நலம் தேறிவிட்டார் என்றாலும் கூட இது போன்ற பிரச்சனைகள் வருங்காலத்தில் வரக்கூடாது என்பதற்காகத்தான் பொதுமக்கள் இது போன்ற ஒரு நிரந்தர பணிகளை செய்ய வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை முன்வைத்து வருகின்றனர். இது தொடர்பாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு இருக்கிறவரிடம் கேட்கலாம், சார் இந்த பகுதியில் விபத்துகள் எந்த அளவுக்கு இருக்கு, போக்குவரத்து சீர் செய்யறதுக்காக காவலர்கள் எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள் போதுமான அளவுக்கு இருக்குங்களா? இல்லைங்க, அந்த மாதிரிலாம் கிடையாது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன், அந்த வாங்கி போட்டாங்கல்ல அதை வந்து அமைச்சா மட்டும்தான் வந்து இந்த இடத்துல வந்து ஆக்சிடெண்ட்டே நடக்காது. இதே இடத்துல வந்து இந்த ஸ்கூலில் படிக்கிற குழந்தை வந்து காலை இழந்து போனது எப்போ, ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னால். அதை யாருமே வந்து இதுவரைக்கும் காட்டலை. இது உண்மை, இது நடந்த உண்மை. இதுக்காக நான் சொல்கிறேன், இது எதுவுமே நடக்காமலாம் கிடையாது, இதே இடத்துல வந்து நடந்தது. இந்த இடத்துல ரோடு கிராஸ் பண்ணுறாங்கல்ல, நீங்கள் பார்க்குறீங்க அந்த விஷயம்ல, அங்கே இருந்து ஸ்கூலுக்கு இந்த பக்கம் நடந்த புள்ள வந்து கால் இழந்த உண்மை நடந்தது. ஹேமா, நீங்கள் அவர் சொன்னதை வந்துட்டு கேட்டிருக்கலாம், அவருடைய ஆதங்கத்தை அவர் பதிவு செய்திருக்கிறார். இந்த பகுதியில் மாணவிகள், அதாவது குறிப்பாக மாணவ மாணவிகள் அதிகம் செல்லக்கூடிய இந்த பகுதியில் விபத்துகள் ஏற்படுவது மிக அதிகமாக இருப்பது என்பதுதான் இவர்களின் குற்றச்சாட்டாக இருக்கிறது. எனவே நிரந்தர தீர்வாக இந்த பகுதியில் பாலங்கள் அமைக்கப்பட வேண்டும் என்பது அவர்களின் கோரிக்கையாக இருக்கிறது. பாலம் அமைக்கப்படாமல் இருப்பதன் காரணமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகள் தொடர்பாக பேசுவதற்கு நம்மிடம் வேற ஒருவர் இருக்கிறார், அவரிடம் கேட்கலாம். சார் வணக்கம். இப்போ இந்த பாலம் அமைக்காததுனால என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளை வாகன ஓட்டியாக நீங்கள் இந்த பாலம் அமைக்காத பார்த்தீங்கன்னா ரோடு அடிக்கடி கிராஸ் பண்ணுறாங்க, அதனால் ரோட்டை வழியுமே கிராஸ் பண்ண முடியறதில்லை. அப்புறம் ஸ்கூல் குழந்தைகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிரமப்படுறாங்க. அப்புறம் வயசானிகள்லாம் பார்த்தீங்கன்னா ரோட்லேயே நின்றுக்கிறாங்க, அந்த பக்கம் இந்த பக்கம் போக முடியாமல் தடுமாறிட்டு இருக்கிறாங்க. ஒரு சில நேரத்தில் வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுது, அதனால் வந்து பார்த்திங்கன்னா 2-வீலரில் வரையெல்லாம் கொஞ்சம் பார்த்து காமாற வேண்டியது, பிசுகிசுன்னு குறுக்கு வந்துடுறாங்க. அதனால் அந்த மேம்பாலம் வந்து நடைபாதை மேம்பாலம் கூடிய சீக்கிரம் விரைவாக அமைக்கணும். கிட்டத்தட்ட 4-5 வருஷமாக சும்மாவே துருப்பிடிச்சு கிடக்குது. அது கவர்மெண்ட்டுக்குமே பிரயோஜனம் இல்லை, பொதுமக்களும் பிரயோஜனமாக கிடக்குது. இதனால் மாநகராட்சி அதிகாரிகள் வந்து இது வந்து சீக்கிரமாக இது பண்ணணும். திருப்பூர் வந்து மிகப்பெரிய சிட்டி, டாலர் சிட்டின்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்கிற அடிப்படை கட்டமைப்புகளும் பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லை. இது வந்து சின்ன ஊரும் கிடையாது, நல்லா வருமானம் வர ஊர். வருஷம் 2 லட்சம் கோடிக்கு மேலே எக்ஸ்போர்ட் ஏற்றுமதி பண்ணுறாங்க. இருந்தாலும் திருப்பூர் வந்து புறக்கணிச்சிட்டே இருக்கிறாங்க. அதாவது பெரிய பெரிய சிட்டி வந்து சென்னை கோயம்புத்தூர் அந்த மாதிரி சிட்டியில் தான் பண்ணுறாங்க, வெளியே திருப்பூர் வந்து தொடர்ந்து புறக்கணிச்சிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா அங்கே இருக்கிற அமைச்சர்கள் வந்து அந்த ஊரை சேர்ந்தவங்க இருக்கிறாங்க, அதனால் அவங்க ஊருக்கே பண்ணியிருக்கிறாங்க. திருப்பூரில் வந்து இங்கே பார்க்குறக்கு யாருமே இல்லை, அரசு அதிகாரியும் சரி அமைச்சர்களும் சரி யாருமே வந்து திருப்பூரை வந்து ஒரு பெருசாக இது எடுத்துக்கிறது இல்லை. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டு பையரெல்லாம் நிறைய வராங்க, அப்புறம் வெளிநாட்டிலேருந்து வெளியூர்லேருந்து சுற்றுலா பயணம் நிறைய பேர் இங்கே வந்துட்டுருக்குறாங்க. அதுக்கு வந்து வந்து திருப்பூரை வந்து பொதுவாக வந்து புறக்கணிச்சுட்டே இருக்கிறாங்க. இன்னும் பத்தாவது இன்னும் நிறைய மேம்பாலங்கள் இதெல்லாம் நிறைய கொண்டு வரணும். நிறைய போக்குவரத்து நெரிசல் அது நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே வருது. ரோட்டை கிராஸ் பண்ணுறக்கே கிட்டத்தட்ட ஒரு 10-20 நிமிஷம் ஆயிடுது, அதனால் நிறைய டைம் வேஸ்ட் ஆகுது. வேலைக்கு போகிறவங்களாம் அவசரப்பட்டு குறுக்கு எடுக்க வராங்க, பெண்களை வந்து நிறைய பாதிக்கிறாங்க. ஸ்கூல் குழந்தைகளும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10000 பேர் இங்கே படிச்சுட்டு இருக்கிறாங்க. 10000 பேர் படிக்கிறாங்கன்னா அதை பற்றி யாருமே கண்டுக்கிறது இல்லை. சின்ன இது வந்து சாதாரண ஆசியாவிலேயே மிகப்பெரிய ஸ்கூலுங்கிறாங்க, ஜீவாபாய் ஸ்கூலு. இருந்தாலும் வந்து இது வந்து யாருமே பெருசாக இது பண்ணுறதில்ல. அதனால் ஸ்கூல் குழந்தைங்க பெரியவங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த நடைபாதை மேம்பாலம் நல்லாயிருக்கும். இதே மாதிரி அந்த இது மில்ல டவுன் ஹாலில் அங்கே ஒரு நடைபாதை மேம்பாலம் அமைக்கணும். இதே மாதிரி 4 இடத்துல இது கொண்டாந்து போட்டுக்கிறாங்க, அந்த இதெல்லாம் சும்மாவே கிடக்குது. அதுபோக இன்னும் நிறையா இதுகளை கொண்டு வரணும். ஓகே, ஆமாம், அவர் நம்மிடம் கூறியது போல இந்த பகுதியில் காவலர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது, அவர்களுக்கான பணிகளை அவர்கள் செய்து வருகிறார்கள். இருந்தபோதும் கூட காவலர்கள் இல்லாத ஒரு சூழல் ஏற்படும் போது அப்போதும் இது போன்ற ஒரு போக்குவரத்து நெரிசல் ஏற்படாமல் தடுக்கும் வகையில் மாநகராட்சி நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் அவர்களின் கோரிக்கையாக இருக்கிறது. காமராஜ், இப்போ
கிட்டத்தட்ட 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அந்த இரும்பு பாலங்கள் எல்லாம் வாங்கப்பட்டது. இப்போ அந்த பாலங்கள் எல்லாம் எந்த இடத்துல இருக்கிறது, ஏற்கனவே நீங்க வந்து சொல்லியிருந்தீங்க எல்லாமே துருப்பிடித்து பாழடைந்த நிலையில் இருக்கிறது அப்படின்னு, அதை வந்து சீரமைப்பதற்கான பணிகள் ஏதாவது நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா, அல்லது இப்போ மேம்பாலங்கள் அமைக்கப்பட வேண்டும் என்றால் மீண்டும் புதிதாகத்தான் அந்த இரும்பு நடை மேம்பாலங்கள் வாங்க முடியுமா? நிச்சயமாக ஏமா, உங்கள் கேள்வியில் இருக்கக்கூடிய நியாயமும் எனக்கு புரிகிறது. ஆனால் நடைமுறையில் அது தொடர்பான காட்சிகள் நாம் ஏற்கனவே ஒளிபரப்பியிருக்கிறோம். பயன்பாடு இல்லாமல் போட்டு வைத்திருக்கக்கூடிய அந்த பாலங்களின் காரணமாக யாருக்கும் பயன்பட முடியாத ஒரு சூழல் தான் நிலவி வருகிறது. இதன் காரணமாக அந்த மிகவும் துருப்பிடித்து பயன்படுத்தவே முடியாத ஒரு சூழலில் இந்த பாலங்களானது இருக்கிறது. மீண்டும் ஒரு முறை இவற்றை சரி செய்வதற்காக செலவு செய்வதை விட மீண்டும் புதிதாக வாங்குவது தான் சரியான ஒரு பணியாக இருக்கும். ஆனால் இருந்தபோதும் கூட 3 கோடி ரூபாய் அளவிற்கு மக்களின் வரிப்பணம் வீணாகி இருக்கிறது என்பதுதான் பொதுமக்களின் குற்றச்சாட்டாக இருக்கிறது. அதே போலவே சமூக ஆர்வலர்கள் பலரும் கூறக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், 3 கோடி ரூபாய் அளவிற்கு செலவு செய்து வாங்கப்பட்ட பொருளை ஒரே மாதத்திற்குள் அமைப்போம் என்று சொன்னவர்கள் ஏன் 5 ஆண்டுகளாக அதை செய்யவில்லை என்கிற ஒரு கேள்வியையும் எழுப்பியிருக்கின்றனர். அதே போலவே மாநகராட்சியை பொறுத்தளவில் தற்போது வரையிலும் உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படாமல் இருப்பதன் காரணமாக உள்ளாட்சியைச் சேர்ந்த மாமன்ற உறுப்பினர்கள் இல்லாமல் இருப்பதும் இங்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகவே இருந்து வருகிறது. ஒருவேளை மாமன்ற உறுப்பினர்கள் இருந்தால் மாமன்றத்தில் இது தொடர்பான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கலாம் என்பது பொதுமக்களின் கருத்து. அதே போலவே இது தொடர்பாக அதிகாரிகளை மட்டுமே நேரில் சந்தித்து மனு கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. அதிகாரிகள் எது மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கிறார்கள் என்பது தொடர்பாக வெளிப்படையான ஒரு தகவல் எதுவும் இதுவரை பொதுமக்களுக்கு வழங்கப்படாமல் இருப்பதும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகவே இருந்து வருகிறது. எனவே உள்ளாட்சி தேர்தலை நடத்தி முடித்து மாமன்ற உறுப்பினர்கள் இருந்தால் அந்த மாமன்ற உறுப்பினர்களிடம் இது தொடர்பாக மக்கள் நேரடியாகவே வந்து கேள்வி எழுப்ப முடியும். அவர்களுக்கு இது தொடர்பான புகார் மனுக்களை அளித்து அவற்றை செய்திருக்க முடியும் என்பதும் அவர்களின் கருத்தாக இருக்கிறது. காமராஜ், திருப்பூர் மாநகராட்சியை பொறுத்தவரை அங்க இருக்கக்கூடிய போக்குவரத்து நெரிசல், மேலும் அதை சரி செய்வதற்கான என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என பல்வேறு தகவல்களை தந்தீர்கள். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. திருப்பூர் மாநகராட்சியை பொறுத்தவரை இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலை, மேலும் அரசு சார்பாக அங்கே 3 கோடி ரூபாய் அளவிற்கு இரும்பு நடை மேம்பாலங்கள் வாங்கப்பட்டு ஆனால் பயன்படுத்தப்படாமல் பல ஆண்டுகளாக கிடப்பில் போடப்பட்டிருப்பது குறித்த பல்வேறு கள்ள தகவல்களை எமது செய்தியாளர் மற்றும் அங்கிருந்து கூடிய மக்கள் சொன்னார்கள். அவர்களுடைய அந்த போக்குவரத்து நெரிசலை சிரமங்களை தவிர்க்கவும், மேலும் ஏற்கனவே வாங்கப்பட்ட இரும்பு நடை மேம்பாலங்களை சீர் செய்து அதற்கான பாலப்பணிகள் நடைபெற வேண்டும் என்பதே அவர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இந்த எதிர்பார்ப்பை நிச்சயம் அதிகாரிகள் நிறைவேற்றுவார்கள் என்கின்ற நம்பிக்கையும் அவர்களிடத்தில் இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு கருத்துக்கள் மற்றும் பல்வேறு தகவல்களை பார்த்தோம். மீண்டும் களத்தில் காவேரி நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை இணைந்திருங்கள் மாற்றத்தை நோக்கி பயணிக்கும் காவேரி நியூஸ் தொலைக்காட்சியோடு. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.